இந்த நாளிலும் நம்ம வசனத்தை தியானிக்கலாம். அதாவது கர்த்தர் நமக்கு நிழலாயிருக்கிறார். எப்படி இருக்கிறார்? நிழலாயிருக்கிறார். நிழல் இருக்க வேண்டும், வர வைக்க பார்க்க, நிழலை பார்க்க வேண்டுமானால் ஒரு நிஜம் இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு நிஜம் இருந்தால்தான் நிழல் கிடைக்கும். நிஜமான ஒன்று இல்லாவிட்டால் நிழலை பார்க்க முடியாது. அப்படித்தானே ஒத்துக்கொள்றீங்களா? ஆமேன், ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் நிழலாய் இருக்க வேண்டுமானால் அவர் எப்படியா இருக்கிறாரு? கர்த்தராகவே இருக்கிறார். அவர் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் மாறி போகிறதே இல்லை, அப்படியே இருக்கிறார். எப்படி அவர் இருக்கிறாரோ, அப்படி ஆதியில எப்படி இருந்தாரோ, அப்படியே இத்தனை நூற்றாண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி விட்டது, நாம் கடைசி நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அவர் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே இடத்துல சொல்லும் போது சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று பார்வோனிடத்தில் போய் சொல்லும்படியாக அவர் சொன்னார். நாமத்தை கேட்டபோது அப்படி சொல்லி கொடுக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கு. நான் கர்த்தர். மனுஷன் மாறிடுவான், அப்பா அம்மா மாறிடுவாங்க, ஊழியக்காரங்க மாறி போயிடுவாங்க, நம்ம நேசித்தவர்கள் மாறி போயிடுவாங்க, நம்ம கூட ஒத்துழைக்கிறேன்னு சொன்னவங்க மாறி போயிடுவாங்க. மனுஷன் எல்லாம் மாறி போகிறவங்க தான், அது சந்தேகமே இல்லை. கர்த்தர் ஒருவர் மட்டுமே மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுபவித்தவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்து கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த ஹல்லேலூயா சொல்லும் போது நம்ம கடமல குன்று சபையாரு மதுவாதான், ஐயோ ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் பாடு சுத்தமாக ஒரு அல்லையிலையா சொன்னால் யாருக்கு போகுது? பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் கேட்டு மகிமைப்படுகிறார். சொல்லலாமா? உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய சத்தம் போடுறீங்க? அந்த சத்தத்தில் கொஞ்சம் சத்தமாக இந்த ஆலயத்தில் போடக்கூடாதா? சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தயவாக கேட்டுக்கொள்ளுகிறேன், நம்முடைய போதகர்கள் இங்கே நின்றுட்டு அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லும்போது தயவாக கர்த்தருக்கு தான் மகிமை. பரலோகத்தில் போய் எட்டுகிறது இந்த அல்லேலூயா, ஆமேன். அங்கேயும் இதே சத்தம் தான் கேட்கும். பரலோகத்தில் போனாலும் இதே வேலை தான். இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால் அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியாது. அங்கேயும் ஆண்டவரை துதிக்கிறது ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படத்தில் விசேஷம் படித்து பாருங்கள், அதில் அல்லேலூயா அல்லேலூயா என்ற வார்த்தை ஏராளம் இருக்கிறது. அங்கே அந்த சத்தம் தான் துணித்து கொண்டே இருக்கும். ஆகையினாலே நான் எப்போதும் கர்த்தரை துதிக்கும் போது அல்லேலூயா சொல்லலாம். நான் போதகர்கள் என்று முன்னாலே அல்லேலூயா சொல்லுங்கள் என்று சொல்லும்போது கண்டிப்பாக நல்ல சத்தத்தை உயர்த்தி கம்பீரமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு இல்லாத கூத்தாட்டம் போடும் சத்தம். அவர்களுக்கு இப்படி இருக்கிறதானால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் எவ்வளவு வல்லமை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனமா இருப்போம், தேவ சமூகத்திலே நல்ல உற்சாகமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். வசனத்தை வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 121. வலது பக்கத்தில் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது வாரசத்தில் போயிருக்கிறார். இயேசு இப்போது சொல்லுகிறார், இந்த அற்பமான மனுஷருடைய எங்க இருக்கிறாரு? வலது பாரசத்தில் அவர் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. யார் இருக்கிறதுனால? எங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா செல்வாக்கா இருக்காங்க,
அதனால எனக்கு எந்த குறையும் வராது, நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படியா தாவீது சொன்னார், நான் ஒரு ராஜாவா இருக்கிறேன், அசைக்கப்படுவதில்லை அப்படி சொன்னாரா? அவர் யார் மேல முழு நம்பிக்கையா இருந்தார்? கர்த்தர் எங்களின் வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்படியானால் இங்கேயும் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிற இது தாவீது சொல்லுகிற சங்கீதம் என்று தான் நினைக்கிறேன். அதாவது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. உனக்கு வலது பக்கத்திலே எப்படி இருக்கிறார்? நிழலா இருக்க. அவர் நிஜத்தை சொன்னார், கர்த்தர் என் வலது பாரதத்தில் இருக்கிறார் என்று சொன்னார். இங்கு கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். அப்ப கர்த்தர் இருக்கிறார், அவர் நிழலும் இருக்கிறது. அப்படியானால் அவர் எவ்வளவு நம்மை உன்னிப்பாய் கவனிக்கிறார், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார், நம்மை தூக்கி சுமக்கிறார், நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருகிறார், எச்சரிப்புகளை தருகிறார். இந்த வலது பாரசத்தில் இருக்கிற கர்த்தர் அனைத்து நன்மைகளையும் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். ஒரு சின்ன கஷ்டம் வந்ததும் சோர்ந்து போகாதுங்க. சரீரத்துல ஒரு பலவீனம் வந்ததும் உடனே தளர்ந்து விடாதீர்கள். எல்லாம் உண்டு, இந்த மண்ணான சரீரம் தானே. மிக கஷ்டம், வேதனை, பாடு, சூடு எல்லாமே இருக்குது இந்த சரீரத்துக்கு வரும். உடனே சோர்ந்து போகாம நல்ல கொஞ்ச நேரம் நீங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபிச்சு பாருங்க. நான் முதல்ல சொன்னது பாரு, கர்த்தர் ஒரு புது பலனை தருவார், சரீரத்திலும் தருவார், ஆத்மாவிலும் தருவார். பயம் நீங்கிவிடும், சோர்வு நீங்கிவிடும். கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், தொடர்ந்து நடத்துவார். ஆமேன். கர்த்தர் நமக்கு எங்கே நிழலா இருக்கிறார்? வலது பக்கத்திலே நமக்கு நிழலா இருந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் அடுத்த வசனமாய் ஒன்று படியுங்கள், எண்ணாகமும் 14:9 வசனத்தை படியுங்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரை ஆவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஆமென். இது இது சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். மோசே 12 பேரை கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக தெரிந்து கொண்டு 12 பேரை அந்த கானானை வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறார். அது அனுப்பின வேலையில என்ன நடந்ததுன்னா, 10 பேர் துர்ச்செய்தி கொண்டு வந்தார்கள். 2 பேர் காலேப் யோசுவா என்பவர்கள் மாத்திரம் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். அதுல காலேப் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு அதாவது நம்மோடு கூட இருந்தா நம்ம எளிதாக அவர்களை ஜெயித்து விடலாம். அந்த எல்லா ராட்சத பிறவிதான் எல்லாம் தான் இருக்குது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார், கர்த்தர் நம்மோடு இருந்தார், அந்த ஜனங்களை எல்லாம் நாம் ஜெயித்து விடலாம், நமக்கு கர்த்தர் நிச்சயமாக அந்த தேசத்தை தருவார் என்று நல்ல செய்தி சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அதுல காலேப் சொல்லுகிற காரியம் இந்த வசனத்துல கடைசியாக பார்க்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்களுக்கு அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. அவர்களை காத்த நிழல், நிழல் அப்படியானால் நிழல், நிழலுக்கு என்ன வல்லமை இருக்கிறது? பாதுகாக்கும் வல்லமை இருக்கிறது. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஆகையால எளிதாக அவர்களை நாம் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று காலேப் அவர்களோடு இந்த ஜனங்களோடு சொல்லுகிறார். அப்படியானால் நிழல் நம்மை காக்கும், கர்த்தருடைய நிழல் நம்மை காக்கும், காக்கும் நிழல். ஹல்லேலூயா. அந்த நிழல் நம்மை விட்டு விலகி காக்காத படிக்கு விலகி போய்விடக் கூடாது. இந்த கானான் தேசத்தில் இருந்த பிரஜாதி ஜனங்கள் அவர்களை காத்த நிழல் விலகி போய்விட்டது என்று சொல்லுகிறார்களே, அந்த நிழல் என்ன செய்யக்கூடாது? நம்மை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகி போய் விடக்கூடாது. அதுல கவனமா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்மை காக்கிற நிழல் நம்மோட கூட இருக்க வேண்டும். அப்படியானால் எந்த வல்லடிக்கும் நாம் பயப்பட தேவையே இல்லை. கர்த்தர் காக்கிறார், அவருடைய நிழல் நமக்கு பாதுகாவலா இருக்கிறது. காக்கிறது, காக்கும் நிழல்
உடைய நிழல் என்ன செய்கிறது? நம்மை காக்கிற நிழலா இருக்கிறது. ஆ காக்காம என்ன செய்ய போய்விடக் கூடாது, விலகி போய்விடக் கூடாது. இந்த ஜனங்களை விட்டு அந்த நிழல் விலகி போய்விட்டது. காத்த நிழல் அவர்களோடு கூட இல்லை. ஆகையினால் இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அந்த ஜனங்களை எளிதாக மேற்கொண்டு விடலாம், அவர்களை மடமடித்து விடலாம், அந்த ஜனங்களை கொன்று அழைத்து இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று காலையில் தைரியம் சொல்லுகிறார், நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார். அடுத்தபடியாக ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் சங்கீதம் 91 முதல் வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல். சர்வ வல்லவருடைய நிழல், இவருடைய நிழல், இவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? சர்வ வல்லவர். அவருக்கு வல்லமை இல்லாம, ஒரு காரியத்திலே வல்லமை இல்லாம இல்லை, சர்வ வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. அந்த நிழல் என்ன செய்யறது? சர்வ வல்லவருடைய நிழல் உன்னோடு கூட இருக்கிறது. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், தங்கிடலாம். அந்த நிழலுக்குள்ள அப்படியே தங்கி கொள்ளலாம். புரிகிறதா? உங்களுக்காக ஒரு பெரிய அரண்மனை போல, ஒரு நல்ல வீடு, பெரிய அழகான வீடு உங்க அப்பா கட்டி தந்திருக்காங்க. சின்ன பிள்ளைங்க கூட கவனிங்க, சின்ன பிள்ளைகள் கவனிங்க, எல்லாரும் நல்ல பெரிய அழகான மாளிகை போல இருக்கு வீடு. அந்த வீட்டுக்குள்ள போவீங்களா, வெளியே தான் நின்றுக்குவீங்களா? உங்க அப்பா உங்களுக்கு கட்டி தந்த வீட்டுக்குள்ள போவீங்களா, வெளியே நின்றுக்குவீங்களா? உள்ள தைரியமா போவோம் இல்லையா? அப்படியானால் சர்வ வல்லவரு நிழல் நமக்கு இருக்கிறது, ஒரு பெரிய மாளிகை போல நமக்கு இருக்கிறது. அந்த நிழலுக்குள்ளே போய் தங்கி கொள்ள வேண்டும். வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தால் ஆபத்து, வெளியே வந்தால் சத்துருன்னு அழைத்து போடுவான். அந்த நிழலுக்குள்ளே போய் தங்க வேண்டும். நம்ம வீட்டுலமே நம்ம தங்குவோம் இல்ல, இன்னொருத்தவங்க வீட்டுல போய் விருந்து வீடு, கல்யாண வீடு, அப்படி என்னெல்லாம் போயிட்டு என்ன செஞ்சிருவாங்க? தங்க மாட்டோம். கொஞ்ச நேரத்துல நம்ம வேலை முடிஞ்சதும் வந்துடும். நம்ம வீட்டுக்குள்ளதான் நாம் தங்குவோம். இதே போல சர்வ வல்லவர், சர்வ வல்லமை, வியாதியா, கஷ்டமா, நெருக்கமா, போராட்டமா, கண்ணீரா, வேதனையா, தோல்வியா, ஏதோ இருந்தாலும் அந்த சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே தங்கிக் கொள்ளுவீர்களான் உங்களை நிச்சயம் அவற்றிலிருந்து விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு. அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனை ஸ்தோத்தரிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! துதிக்கத்தான் சாத்தான் விட மாட்டான். இந்த இருதயத்தை கட்டி வைத்திருப்பான். உங்க காரியங்களை அப்படி மேல பெருசா கொண்டு வந்து நிறுத்துவான். சர்வ வல்லவரை துதிக்க அவன் அனுமதிக்க மாட்டான், விசுவாசிக்க விட மாட்டான், அவருக்குள்ள போய் தங்குவதற்கு விட மாட்டான். சத்துருடைய சதித்திட்டம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சர்வ வல்லவருடைய நிழலில் போய் தங்கிக் கொள்ளுங்கள். தங்குவது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி, பெரும் சந்தோஷம். எது வரட்டும், இந்த சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஹல்லேலூயா! அடுத்தபடியாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 25:4. ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல், இது ஒதுங்கக்கூடிய ஒரு நிழலாய் அவர் நமக்கு இருக்கிறார். வெயில் கோரமாய் அடிக்கிறது. ஒரு வெயிலான பாகத்துல ஒரு வனாந்தரம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த வனாந்தர வழியாய் நாங்கள் நடந்து கொண்டே போகிறோம். வெயில் பயங்கரமாய் அடித்துக் கொண்டிருக்கிறது. தெரியும், நம்ம ஊருக்காரங்களுக்கெல்லாம் வெயிலை பத்தி நல்லா தெரியும் இல்லையா? நல்ல வெயில் பயங்கரமா அடிக்கிற நேரத்துல எங்கேயாச்சும் ஒரு நிழல் கிடைக்காதா அப்படின்னா அந்த நிழலை பார்த்துட்டு ஓடி போயிருவோமா? நிழலை பார்த்துட்டு இன்னும் வெயிலே நடந்து கொண்டு இருப்போமா? வெயில கண்ட ஓடி போய் அந்த மரத்தடியில போய் நின்னுக்குவோம்.
அல்ல ஒரு சின்ன ஒரு வீடு வீடு இருக்குமானாலும் அந்த வீட்டுடைய நிழல் இருக்குமானாலும் கூட அங்க போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போலாமே அப்படின்னு அந்த நிழல்ல போய் நின்று கொள்ளுவோம் இல்லையா? அப்படித்தானே, அப்படி செய்வீங்கல்லையா? அதே மாதிரி பெரு அதிகமான கோர வெயில், கடும் சோதனை, கடும் போராட்டம் உங்க குடும்பத்தை வந்து தாக்கும் போது, உங்களை வந்து தாக்கும் போது, பண கஷ்டம், நெருக்கம், கடன் பாரம், இன்னும் பல விதமான இருக்கும், குடும்பத்துக்குள்ளே பல போராட்டம், மரண போராட்டங்கள், இவைகள் எல்லாம் வருகிற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? எங்க யார் நமக்கு நிழலா இருக்கிறார்? யார் நிழலா இருக்கிறார்? கர்த்தர் நிழலா இருக்கிறார். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல், வெயிலுக்கு எல்லாம் சொல்லி பாருங்களேன், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் கர்த்தர் நமக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். முதல்ல என்ன பார்த்தோம்? முதல் நிழல் என்ன? வலது பக்கத்துல நிழல். அடுத்தது காக்கும் நிழல். அடுத்தது சர்வ வல்லவருடைய நிழல். அடுத்த நிழல் என்ன? வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். எல்லா நேரமும் நம்ம விதமான வெயில் நம்முடைய வாழ்க்கையில வராது, சில நேரங்கள்ல அது வந்து வந்து நம்மை சோதித்து பார்க்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்திர யாத்திரையில அவர்கள் செல்லும் போது பயங்கரமான வனாந்திரம், அது எப்படி மணல் பாங்கான இடம், அதுலதான் அவங்க நடந்து வர்றாங்க. கத்தர் என்ன, கத்தரே அவருக்கு வேலா இருந்தார். எப்படி அழகாக ஒரு கூடாரம், எப்படி மேகஸ்தம்பம், ஹல்லேலூயா. அத்தனை லட்ச ஜனங்களுக்கும் அவர் மேகமாய் ஸ்தம்பமாய் இருந்து கூட வந்தார். ஹல்லேலூயா. அப்படியானால் உங்க குடும்பத்துக்கு கத்தர் செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இல்லையா? நீங்க அனுபவிச்சு வந்திருப்பீங்க, இந்த வெயில் கோரமா அடிக்கிற நேரத்துல கத்தர் உங்களுக்கு நிழலா இருந்தாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுபவித்தவர்களுக்கு அது நன்றாய் தெரியும். இன்னும் அனுபவிப்போம், கத்தர் உங்களை தாங்கி நடத்துவாராக. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். அதாவது சங்கீதம் 67 என்று நினைக்கிறேன். சங்கீதம் 67, செட்டைகளின் நிழலிலே கண் கூறுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற செட்டைகளின் நிழல் 63 படியுங்கள். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆமென். இந்த நிழல்ல என்ன வருது? செட்டைகளின் நிழல் தான், என்ன வருது நமக்கு? களி கூறுதல். ஹல்லேலூயா, ஆமென். செட்டைகளின் நிழல்ல என்ன செய்யறேன்? களி கூறுகிறேன். களி கூர்ந்து மகிழ வேண்டும். அவருடைய சட்டையின் நிழலுக்குள்ளே களி கூர்ந்து மகிழ வேண்டும். அதுக்கு முந்தைய அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீர் எனக்கு துணையா இருந்ததினால், அவர் துணையா இருக்கிறார், அவர் துணையா இருக்கிறார். கர்த்தர் துணையா இருக்கிறாரா உங்களுக்கு? சொல்ல முடியுமா தைரியமா? கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார் என்று தைரியமாக சொல்ல முடியுமா? என்ன, ஹல்லேலூயா, இவ்வளவு கம்பீரம் தானா? துணையா இருக்கிறார். ஆனா இதெல்லாம் நினைக்கிறது இல்லையா? நம்ம காரியத்தையே சொல்லு, ஆண்டவரே எனக்கு அதை செய்துவிடும், இப்போ அது 1000 ரூபாய் கடன் இருக்கிறது, நீக்கி தாரும், எனக்கு இவ்வளவு சரீரம் கஷ்டமா இருக்கிறது, நீக்கி தாரும். இப்படித்தான் ஜோமனை தெரியும். கத்தர் பெரியவராக இருக்கிறீர்கள், கத்தர் மகிமையா இருக்கிறீர், கத்தர் மகத்துவமானவராக இருக்கிறீர். என்னை மேன்மைப்படுத்துகிற தேவன், என்னை கழுவிட பண்ணுகிற தேவன், எனக்காக ஒரு சட்டையை நீர் வைத்திருக்கிறேன். அந்த சட்டைக்குள்ளே போய் நான் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறேன். அந்த சட்டைக்குள்ளே நான் போய் தங்கிக் கொள்ளுகிறேன். சட்டை எனக்கு போதும், இந்த சிறகு எனக்கு போதும், அந்த சிறகுக்குள்ளே நான் கழிவோர்ந்து மகிழுகிறேன் என்றெல்லாம் சொல்லி ஜெபிப்பீங்களா, துதிப்பீங்களா? ஹல்லேலூயா. இனி இந்த ஜபத்துடைய ஸ்டைல கொஞ்சம் மாத்துங்க. தாவீதை போல பாடுபட்டது யாரு? தாவீது அரசனாக என்னது அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு
வீட்டில் அந்த கொஞ்சம் ஆடை அப்பாவுடைய ஆடை மேய்ச்சிட்டு நல்லா கிண்ணறம் வாசித்து வீணையை வாசித்து அவர் காடு காடாக போய் கத்திரை மகிழ்ப்படுத்தி கொண்டிருந்த ஒரு 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 சின்ன தம்பி தான் இல்லையா, சின்ன வயது தான். அபிஷேகம் பண்ணப்பட்டார் ராஜாவாக. எங்கிருந்து இந்த அபிஷேகம் வந்தது? கத்திரிடத்திலிருந்து வந்த அபிஷேகம். கர்த்தர் சொல்லி தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி ராமனோடும் ஜெபம் பண்ணி இருக்கிறார். சவுலுக்காக, சவுலுக்காக துக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். முதல்ல சவுலைனா ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி சொன்னார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தர் வழியை விட்டு விலகி விட்டபடினாலே சாமுவேலுக்காக சவுலுக்காக சாமுவேல் ரொம்ப துக்கப்பட்டார். அதுல ஒரு வசனத்துல தேவன் கேட்கிறார், நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். கர்த்தர் கேட்கிற வார்த்தை. ஒரு நல்லவனுக்காக துக்கிக்கவில்லை, ஜெபிக்கவில்லை. யாருக்காக சாமுவேல் துக்கித்துக் கொண்டிருந்தார்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தன் மூலம்தான் ஒரு அபிஷேகத்தை அதை பெற்றுக்கொண்டார். அந்த சவுலுக்காக இவர் துக்கத்தோடு ராமனோதம் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அப்போது கர்த்தர் சொன்னா, நீ எந்த மட்டும் துக்கத்தோடு இருப்ப, கொம்பை எடுத்து கொண்டு வா, பெத்லகேமுக்கு வா. ஈசாயின் குமாரனேனே, ஒரு அதில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று கூறினார் சாமுவேலிடம் கர்த்தர். அப்படியானால் இந்த துக்கப்படுகிற அந்த சாமுவேலுக்கு கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப அவருடைய செட்டைகளுக்குள்ளாக என்ன இருக்கிறது? கழிகூறுதல் இருக்கிறது. அவர் துக்கத்தோடு ஜெபித்தது வாஸ்தவம் தான், உண்மைதான். என்றாலும் அவருடைய துக்கம் என்னவென்று அறிந்த தேவன் அவரை மகிழ பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்படியான அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது இவ்வளவு உபத்திரவத்தை அனுபவிக்கிறது நடுவிலும் அவர் என்ன செய்கிறார்? கத்தரே மேன்மைப்படுத்துகிறார், கத்தரே உயர்த்துகிறார், கத்தரே அவர் அனுபவித்துக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. துக்க நேரம், பாடுகள் நேரம், சவுல் திரட்டி கொண்டு நெரித்து கொண்டு நின்ன நேரத்துல, கொல்லும்படியாக ஈட்டியெல்லாம் எரிந்த நேரத்துல, எல்லாம் கொண்டு கொல்றன்னு தான் அந்த தாவீது இந்த சவுலுக்கு என்ன இலக்காக இருந்தது. ஆட்சி செய்ததே எதற்காக தான்? அவன் ஆட்சி காலம் தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்றுதான் அவன் ஆட்சியை புரிந்தான். அந்த நேரங்களில் எல்லாம் இந்த தாவீது கர்த்தரை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. முறுமுறுக்கவில்லை, சோர்ந்து போகவில்லை, எங்கே போய் மடங்கி கிடக்கவில்லை. அபிஷேகம் பண்ணினவர் ஒருவர் இருக்கிறார். நான் அவருக்குள்ளே அவருடைய சட்டைக்குள்ளே கழிவு ஒன்று மகிழுவேன். என்னை தெரிந்து கொண்டவர் ஒருவர் இருக்கிறார். சட்டைக்குள்ளே நான் கழிவு வந்து மகிழுவேன். எந்த சட்டைக்குள்ளும் போய் நுழைந்து விடாதீர்கள். ஆபத்து, வேதனை, கர்த்தருடைய சட்டை நிழல்ல வந்து அடையுங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினாலே மனுஷன் நம்ப கூடாது, அவங்கள்ட்ட போகக்கூடாது, அவங்களை நேசிக்க கூடாது, கணவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யக்கூடாது, மனைவி இடத்துல அன்பு போராட்டக்கூடாது, பிள்ளைகளை நேசிக்க கூடாது. இதெல்லாம் நான் சொல்லல, அந்த பாயிண்ட் வேற. நீங்க அதை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்துல எப்போதும் கத்தரை முன்னிறுத்திக் கொள்ளும். கத்தரன் வலது பார்சத்துல இருக்கிறார், கத்தரன் வலது பக்கத்துல எனக்கு நேரலா இருக்கிறார். இன்னும் தாவீது சொல்லுகிறார், கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்க. எப்பொழுதும் நான் சொன்னது போல அவருக்கு நெருக்கம், கஷ்டம், வேதனை எல்லாம் வந்த நேரத்துல அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் சவுல் இறந்த பிறகும் துக்கம்தான் பாடினார், துக்க பாட்டு தான் பாடினார். அந்த ரெண்டு சாமுவேல் படிச்சு பாருங்க. சவுல் இறந்த நேரம் முதல் அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. அவர் எவ்வளவு துக்க பாட்டு பாடுகிறார். நம்ம என்னை சத்துரு நெருக்கினான், என்னை கொன்று போட வகை தேடினான், அவனை சத்து மடிந்தான். அப்படி எல்லாவா கை கொட்டுவோம் நாம் என்றால்? ஆனால் தாவீதுடைய குணத்தை பார்த்தீர்களா? எவ்வளவு அருமையான குணம், நல்ல குணம். இந்த சவுலுக்காக அவர் துக்க பாட்டை பாடினார். அது மட்டுமல்ல, அவர் கர்த்தரிடத்துல இனி ராஜா இவர் தான், நான் கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறார், நான் எங்கு போய் தங்குவதன் ஆண்டவரே
என்னை ராஜாவாய் நீர் அபிஷேகம் பண்ணினீரே, நான் எங்கு தங்கி இருக்க வேண்டும், எங்கு போக வேண்டும் என்று விசாரித்த பின்புதான் அவர் அந்த கர்த்தர் சொன்ன அந்த இடத்துக்கு போய் ராஜாவாக அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். அது மட்டுமல்ல பாருங்க, ரூத் வந்தாள். ரூத் மோபாவிய ஸ்திரீ, அவள் இந்த இஸ்ரேல் தேசத்திலிருந்து போன எலிமிலேக்குடைய வீட்டில் வந்து புகுந்தாள். ரூத் அவள் இஸ்ரேல் தேசத்தில் உள்ளவள் அல்ல, அவள் அந்நிய தேசத்து பெண். இந்த எலிமிலேக்கு வீட்டில் தன்னுடைய மகனுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைத்தார். இந்த வந்த பின்பு அவருடைய கல்ச்சர், அதாவது இனஜனம் பந்துக்கள் எல்லாம் வேற, தெய்வம் வேற, உணவு பழக்கங்கள் வேற, எல்லாமே வேற, எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது. இங்கு வந்து அவள் நன்றாய் கற்றுக்கொண்டாள். தன் மாமியார் இடத்திலிருந்து அவள் நன்றாய் கற்றுக்கொண்டாள், எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டாள். அப்புறம் அவள் தேவன் யார் என்பதை அவளிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாள். மோபாவிய அதாவது அந்நிய ஸ்திரீகள் எல்லாம் வேற, சாரி தெய்வங்கள் எல்லாம் வேற, ஆனா இவன் யெகோவா தேவன் என்பதை இந்த ரூத்து இங்க நகோமியின் வீட்டுல வந்து நன்றாய் கற்றுக்கொண்டாள். அவள் இறுகப்படுத்திக் கொண்டாள். நகோமியை விட கர்த்தரை நன்றாவாக பற்றி கொண்டாள். அவர் சொல்லுகிறாள், நீ போ, அந்த ஒருபாள் போய்விட்டாள் அல்லவா, நீயும் போய்விடு என்று சொல்லும் போது சொல்லுகிறாள், உண்மை விட்டு போவதை குறித்து என் இடத்துல பேசக்கூடாது. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய தேவன், எனக்கு எல்லாம் நீ எங்க அடக்க செத்து மறித்து அடக்கம் பண்ணப்படுவீரோ அங்கு நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் என்னை உண்மை விட்டு பிரிக்கவே முடியாது என்று உறுதியாய் சொன்னாள், பற்றி கொண்டாள். அப்புறம் போவாசுடைய களத்திலே வந்தாள், வயல்வெளியிலே வந்தாள். அவள் கதிர் பொறுக்கும்படியாகத்தான் போனாள். ஆனால் அவளுக்கு எவ்வளவும் தெரியாது, மோபால் விட்டு வரும்போது எனக்கு இப்படி ஒரு போவாஸ் இருக்கிறார், நான் ஒரு போவாசின் ஒரு பெரிய எஜமானின் மனைவியாக மாற்றப்படுவேன் என்று அவள் எவ்வளவும் நினைக்கவில்லை. வந்ததும் கூலி வேலை செய்யும்படியாக தான் போனா, இந்த குடிசைக்கு தான் வந்தா, நகோமியுடைய குடிசை என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. குடிசைக்கு வந்ததும் அவள் என்ன செய்தாள் என்றால் கதிர் பொறுக்கும்படியாக கூலி வேலைக்கு போனாள். இன்னும் ஒரு விதத்துல சொன்னால் பிச்சை எடுக்க போன, பிச்சைக்காரங்க தான் அங்க கிடக்கிறது எல்லாம் பொறுக்கி எடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரிதான் அவ போல பிச்சை எடுக்கும்படியாக போனாள். கர்த்தர் அவளை எவ்வளவு மேன்மைப்படுத்தினார், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது அந்த போவாஸ் சொல்லுகிறான், அதை கவனியுங்கள், ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இதுல நிழல் என்ற வார்த்தை இல்லை என்றாலும் நான் அதை சொல்லிக் கொள்கிறேன், செட்டைகளின் நிழலே கழி கூறுவேன் என்று தாவீது சொன்னது போல இப்போது அந்த இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாய். மாமியாரை பார்த்து ஓடி வந்தேன் போவாஸ் சொல்லவில்லை. போவாஸ் என்ன சொல்லுகிறார், அவருக்கும் சொல்லப்பட்டது, யெகோவா தேவனையே ரூத் பற்றி கொண்டாள் என்பது போவாசுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையினாலதான் இந்த நேரத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேல் கர்த்தருடைய செட்டை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்பவும் உங்களுக்கு தெரியாது போவாஸ் தான் என்னை கல்யாணம் பண்ணுவார், போவாசுக்குரியதெல்லாம் எனக்கு தான் சொந்தம், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் சந்ததியில தான் இயேசு பிறப்பார் என்பது ஒன்றும் அவளுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய செட்டைக்குள்ளே அவள் அடைக்கலமாய், அவருடைய செட்டை நிழலுக்குள்ளே வந்தபடியினாலே இவ்வளவு கனப்படுத்தப்பட்டாள், உயர்த்தப்பட்டாள், மேன்மைப்படுத்தப்பட்டாள். ஹல்லேலூயா. கரங்களை கட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நமக்கு இருக்கிற நெருக்கங்கள் பாடுகள் ஒருவேளை பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் கூட கர்த்தருடைய செட்டையை விட்டு விலகி விடவே கூடாது. ஹல்லேலூயா. செட்டை நிழலுக்களை அடக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும், செட்டைக்குள்ளே புகுந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் ஒரு தடவையாக ஆரம்பத்திலிருந்து அதை
ஒன்று நாம் சொல்லலாமா? சட்டைகளை குறித்து நிழல், நிழலை குறித்து சொல்லலாமா? ஆரம்பத்திலிருந்து வலது பக்கத்திலே உனக்கு அவர் நிழலாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் காக்கும் நிழல், அடுத்தது சர்வ வல்லவர், சர்வ அதிகாரமும் வல்லமையும் அவரிடத்துல இருக்கிறது, அவருடைய நிழலுக்குள்ளே இருக்கிறோம். சகல அந்த நிழலுக்குள்ளே இருந்தா சகலமும் நமக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல், கோரமான வெயில் அடிக்கிற நேரத்துல அந்த அவருடைய நிழலுக்குள்ளே போய் ஒதுங்கி கொள்ளலாம், அவரே நிழலா இருக்கிறார். அடுத்தது அடுத்தபடியாக சட்டையின் நிழலே களி கூறும் நிழல், இனி காக்கும் நிழல், அதை விட்டுட்டீங்க. காக்கிற நிழல், காத்த நிழல் அந்த கானான் தேசத்துல வசித்த இந்த பிரஜாதி ஜனங்களை விட்டு விலகி போய்விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காக்கும் நிழல், காக்கக்கூடிய நிழல், காக்கும் நிழல், நம்மை விட்டு விலகி விடவே கூடாது. அதுல கவனமா இருக்க வேண்டும். நம்மை காத்த நிழல் நம்ம குடும்பத்தை விட்டு நீங்கி விடக்கூடாது, நம்மை காத்த நிழல் நம்முடைய ஊழியத்தை விட்டு விலகிவிடக்கூடாது, நம்முடைய காத்த நிழல் நம்மை விட்டு விலகிவிடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருந்து கொள்ள வேண்டும். காக்கும் நிழல், கழிவூறும் நிழல், அடுத்தது செட்டையில் நிழல், அடைக்கலமாய், அதுல நிழல் என்ற வார்த்தை இல்லை என்றால் அடைக்கலமாய் ஓடி வந்த யாருக்கு? ரூத்துக்கு என்ன கிடைத்தது? மேன்மையான பங்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. சோமனமா, கத்தருக்குள்ளே நாம் நிலைத்திருப்போமானால், செட்டைக்குள்ளே இருப்போமானால், கத்தர் நமக்கு பரலோக மேன்மையை வைத்திருக்கிறார், பரம பாக்கியங்களை வைத்திருக்கிறார். அவருடைய தூய மனவாட்டியாய் நம்முடைய நம்மை அவர் அவருடைய வலசு பாரிசத்திலே நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. வலது பாரிசத்திலே இருக்கிற மனவாட்டியாய் மாற்றுவார். சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இப்படி சட்டைக்குள்ளே புகுந்து 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 போய் இருந்துதான் நம்மை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். அவருடைய பரிசுத்தம் நம்மளே வர வேண்டும், அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ள வேண்டும், அவருடைய திவ்ய சுவாபங்கள் நமக்கு வேண்டும். கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை இதெல்லாம் விட்டுவிட வேண்டும். இது கர்த்தருடைய சுவாபங்கள் அல்ல, இது சாத்தானுடைய சரக்கு. இதெல்லாம் இருதயத்தை விட்டு வெளியே தள்ளி போட வேண்டும். கர்த்தர் நமக்கு நிழலாயிருப்பாராக, சர்வ வல்லவருடைய நிழல். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால நின்று ஜெபம் பண்ணலாமா? கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறது. எல்லாரும் இந்த வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த வசனத்தை விட்டுறாதுங்க. நான் சொன்னபடி அதை தாரேன், இதை தாரேன், அப்படி செய்யும், இப்படி செய்யணும். நான் தான் கொஞ்சம் ஃபார்மலா வச்சிருக்கோம் கேட்கறதுக்கு. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த செட்டைகளை இந்த அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறேன், இந்த செட்டை எனக்கு போதும், சகோதரோட நிழல் எனக்கு போதும், இந்த செட்டைகள் நிழலை நான் களி கூறுகிறேன், இந்த செட்டை என்னை காத்துக் கொள்ளுகிறது, இந்த செட்டையில் நான் ஒதுங்கி கொள்ளுகிறேன், ஒதுங்குகிறேன். கோர புயல் அடிக்கிற நேரத்துல, கோர வெயில் அடிக்கிற நேரத்துல அவருடைய சட்டைக்குள்ளே வந்து நான் ஒதுங்கி கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. வந்து அடைந்து கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவரிடத்துல சட்டைகள் இடத்துல அடைக்கலமாய் ஓடி வந்தாள் இந்த ரூத். அவ சட்டைக்குள்ளே அந்த அடைக்கலம் புகுந்து கொண்டாள். மேன்மையான பங்கு கிடந்த இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும், நாள் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் உன்னதமானவருடைய சட்டைக்குள்ளே, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே நீங்கள் எப்போதும் மறைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதை விட்டு விலகி விடாதீர்கள். அந்த காத்து நிழல் உங்களை விட்டு விலகிவிடவே கூடாது. எப்போதும் அந்த நிழலுக்குள்ளே தங்கி கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சட்டைகளுக்குள்ளே கழிவுகள் உண்டு. நீங்க சந்தோஷப்படும்படி எங்கே செல்லுகிறீர்கள்? நீங்கள் மகிழ்ச்சி அடையும்படி யாரிடம் ஓடுகிறீர்கள்? அந்த வீட்டுல போனா, இந்த வீட்டுல போனா, இந்த அண்ணன் வீட்டுல போனா கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்துட்டு வரலன்னு போறீங்களா? இந்த ஃப்ரெண்டு வீட்டுல போனா கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு வரலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அங்க பின்னணியில வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு, அங்க பாவம் வாசல் படியில படுத்திருக்கும். ஆனால் நீங்க கர்த்தருடைய செட்டையின் நிழல்ல வந்து விடுவீர்களானால் அங்க கழிவூறுதல் உண்டு. ஹல்லேலூயா. கழிவூர்ந்து துதி செலுத்த கடவோ. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, கழிவூர்ந்து துதி செலுத்த கடவோ. செட்டைக்குள்ளே இருந்து கழிவூர்ந்து துதி செலுத்திக் கொண்டே இருப்போம். ஆவியான ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது.
அவருடைய மனவாட்டி எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நான் கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரி மாறியா நிறைவான பலன் உண்டப்பா. சோத்திரம் 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 காக்கும் சட்டையா இருக்கிறது, காக்கும் ஏழா இருக்கிறது. ஹல்லேலூயா 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 நாங்கள் தங்கக்கூடிய ஒன்று தங்கிக் கொள்ளுகிறோம், தங்கிக் கொள்ளுகிறோம் ஐயா. சோத்திரம் ஒதுங்கிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. வெயிலுக்கு ஒதுங்கும் நேரம் எங்களுக்கு நீர் இருக்கிறீர் ஐயா. வெயில் கோரமாய் அடிக்கும் போது நாங்கள் அடைக்கலாம் கரங்களோடு கூட இருந்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். பாடி ஆராதிக்க அநேக விண்ணப்பங்களை ஏறெடுக்க ஆவியிலே களி கூர்ந்த மகிழ உனக்கு காணிக்கையை செலுத்த உண்மையில் அன்பு கூற அன்றவர் விசேஷமாக இந்த வசனத்தின் படியாக இந்த செட்டைக்குள்ளாக வந்து அந்த நிழலுக்குள்ளாக வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ள இந்த ரூத்தை போல் அடைக்கலம் புகுந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருகிறே. இந்த செட்டைக்குள்ளே கழிவூர்ந்த மகிழ கிருபை தருகிறே. இந்த செட்டைக்குள்ளே வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வலது பக்கத்திலே எங்களுக்கு நிழலா இருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு அன்பு எவ்வளவு அன்பு எங்களுடைய வலது பக்கத்திலே நேரங்களுக்கு நிழலாயிருக்கும் போது நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும், நாங்கள் ஏன் கலங்க வேண்டும், நாங்கள் ஏன் இந்த அமைதி குலைந்து போக வேண்டும். வேண்டாம்ப்பா, கத்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கத்தர் என் வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னார்கள் ஆண்டவரே. அப்படியாய் கத்தர் எங்களுக்கு ஒரு எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதெல்லாம் உணர்ந்து ஆண்டவரே விசுவாசித்து இந்த வசனங்களை உறுதியாய் பற்றி கொள்ள வசனத்தின் வெளிச்சத்திலே ஜீவிக்க நடக்க எங்களுக்கு கிருபை தார். வீண் கவலைகள் பாரங்கள் கண்ணீர் வேதனை துக்கம் எல்லாவற்றையும் நீட்டிவிடும். இந்த செட்டைகளுக்குள்ளாக இருக்கிற இந்த கழிகூறுதலை தந்துவிடும் ஆண்டவரே. இந்த அமைதலை தாரும், இந்த சுகத்தை அனுபவிக்க கிருபை தாரும், இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கிருபை தாரும், இந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ள கத கிருபை தாரும். துதி கனம் மகிமை எல்லாம்
உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபங்களும் நீ நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லருடைய நிழலுக்குள்ளே உறைந்து கொள்ளுங்கள், தங்கிக் கொள்ளுங்கள். இந்த நிழலுக்குள்ளே கர்த்தர் உங்களை வைத்து காப்பாராக. ஆமென்.